சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படை சார்பில் இன்று பிரம்மாண்ட வான் சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதனை காண மிகவும் ஆவலுடன் உள்ளதாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். நாங்கள் போரூர்லேருந்து வரோம். ஆக்சுவலாக பசங்க சண்டேனா 10 o'clock தூங்குவாங்க, இதுக்காக எல்லாருமே 5 o'clock எதிர்த்து அவங்களுக்காக நாங்களும் எங்கள் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்திருக்கோம். பிகாஸ் அவங்களுக்கு இது ஒரு பெரிய இது, ஃபியூச்சர் அவங்களுக்கு ஆஸ்ட்ரோனாட் ஆசை. ஸோ இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவங்களுக்கு இருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த 92nd இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய ஏர் ஷோக்கு நாங்கள் வந்திருக்கோம் மெரினா பீச்சுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான இவெண்ட் நடந்துட்டுருக்கு இங்கே சென்னையில். ஆஃப்டர் 21 years வி ஆர் விட்னஸிங் திஸ் இவெண்ட். ஸோ இந்த இவெண்ட்லாம் வந்து குழந்தைங்களோட நாங்கள் வந்து பார்க்கணும், என்ஜாய் பண்ணோன்ட்டு தான் மெரினா பீச் வந்தோம். ஸோ ஏர்லியாகவே வந்துட்டோம், ஏன்னா 11 o'clock ஷோ சொன்னாங்க. ஸோ சீக்கிரமாகவே 8:30 வந்துட்டால் தான் நமக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பையனெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நான். மிதுன் ராஜா ஃப்ரம் மயிலாப்பூர் சென்னை, தேவமயூரன். அண்ட் இது வந்து என்னோட ஒய்ஃப் ராஜி. இது வந்து ஒரு சின்ன சாட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அவங்களுக்காக, ஏன்னா இவங்க வந்து திஸ் இஸ் தேர் 92nd ஆனிவர்சரி இல்லைங்களா. ஸோ அது வந்து ஹாப்பி 92nd பர்த்டே அப்படின்னு IAFக்காக நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். அண்ட் ஃபார் ஆல் தி அன்சங் ஹீரோஸ் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ், அவங்களுக்கு வந்துட்டு தேங்க்யூ ஃபார் ப்ரொடெக்டிங் அஸ், யூ ஆர் த கார்டியன்ஸ் ஆஃப் அவர் கேலக்ஸி. ஏன்னா அவங்க தான் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, இந்த நாட்டோட எல்லையிலேருந்து பாதுகாக்கிறாங்க. ஸோ அவங்க அன்சங் ஹீரோஸ், அவங்களாம் யாருன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, அதில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிரீட்டிங். ஹாப்பி பர்த்டே IAF. ஓகே, சூப்பர். ஜெய் ஹிந்த். கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கு நான் பார்க்கறதுக்கு, ஆசையாக இருக்குது. எப்படி இருக்குது என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. எங்களுக்குன்னு எதுவும் பிடிச்சதுலாம் இல்லைண்ணா, எல்லாமே பிடிக்கும், பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக இதுதான் வந்தோம்ண்ணா. ஐ எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் தட். இதுதான் நான் ஆல்ரெடி 2nd ஒரு டைம் வந்திருக்கேன், 4th நான் வரல, 6th இப்போ தான் வந்திருக்கேன். ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது, இதுக்கப்புறம் தான் வருவாங்க. ஆல்ரெடி நாங்கள் 5K கிளம்பி வந்தோம், 5லேருந்தே கூட்டமாக இருக்குது. ஐயா, ஹார்ட் ஷேப்பில் லாஸ்ட் டைம் வந்தப்போ ஹார்ட் ஷேப் பார்த்தோம், அதெல்லாம் சூப்பராக இருந்தது. இந்த டைமும் அதே மாதிரி எதிர்பார்க்குறோம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி வரதுனால பிரைம் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேரில் பார்க்குற மாதிரி அது ஒரு ஜாலி ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நிறைய சாகசங்கள் விஷயங்கள். நான் வந்து 2nd தேதி 4ஆம் தேதி வந்தேன். இது மெயின் நாள், மெயின்னு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வரலான்னு வந்தேன். அதுக்கப்புறமேட்டு நிறைய விமான சாகசங்கள், எனக்கு அதில் ஜெட்டு ஹார்ட் இந்த மாதிரி கிராஸ் பண்ணி போகுதுலாம் நல்லா இருக்கும், அது பார்க்கறதுக்கு நான் வந்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், அதனால கொஞ்சம் ஆவலாக இருக்கேன். இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என் ஸ்கூல் கிட்டலாம் டெய்லி சவுண்ட் கேட்கும் இந்த மாதிரி, சரி நேரில் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். இந்த ப்ராக்டிஸ்லாம் பார்த்தோம் சார், அதில் நல்லா இருந்துச்சு. இந்த ஹெலிகாப்டர்லாம் கிராஸ் ஆனது, அப்படியே 3 பிளேன் எல்லாம் கோஆர்டினேஷனாக போனது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு சார். அதான் நேரில் பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு வந்தோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. நாங்கள் வந்ததே எங்கள் தம்பிக்காக தான், அவன் தான் எங்களை கேட்டுக்கிட்டே இருந்தான், இங்கே கூட்டிகிட்டு வாங்க கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சின்ன பையன் தான், ரொம்ப ஆசைப்பட்டான். எங்க வீட்டுக்கு மேல வந்து ஹெலிகாப்டர் போகுமா, அதை பார்த்துட்டு ஜெட்டு பாக்கணும் ஜெட்டு பாக்கணும்னு சொன்னான். அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தோம். டிவியில பார்த்தோம், நல்லா இருந்தது, சரி நேர்லயும் பாக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. பாக்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. புதுசா பாக்க போறோம், இப்பதான் நேர்ல பாக்குறேன். ஹெலிகாப்டர் ஜெட் எல்லாம் நான் இப்பதான் நேர்ல பாக்குறேன். என்னுடைய ஆம்பிஷனே அதுதான், ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட் ஆகணும்னு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஆர்வமாக இருக்குது எனக்கு.